திராவிட இயக்கத்தினுடைய துவக்கம் எது என்பதை வெளியே தெரியாத வரலாற்றிலே நாம் இன்றைக்கு ஆராய இருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய துவக்கம் தொல்காப்பியர் என்றைக்கு ஒரு நூற்பாவை எழுதினாரோ, வட எழுத்து ஒரி என்று, வட சொற்களை நீக்கி தமிழ் எழுதி தூய தமிழை காக்க வேண்டும் என்று என்றைக்கு தொல்காப்பியர் அந்த நூற்பாவை எழுதினாரோ அன்றைக்கே திராவிட இயக்கம் தொடங்கிவிட்டது என்று முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் தமிழ் கவிதையில் திராவிட இயக்கத்தின் தாக்கம் என்ற நூலில் எழுதியதை படித்த பிறகு எனக்கு தொல்காப்பியர் காலத்தில் இருந்து தோன்றிய இயக்கம் திராவிட இயக்கம் என்ற அந்த கருத்து வலுப்பெற்றது. ஏனென்றால் ஆரியத்தை எதிர்த்து எழுந்த இயக்கம்தான் திராவிட இயக்கம். ஆரிய மொழியை, வடமொழியை எதிர்த்து தொல்காப்பியர் நூற்பா எழுதிய காலத்தில் இருந்து தொல்காப்பியமும் திராவிட இயக்கம்தான். ஜாதி மத வேறுபாடுகளை சொன்னது ஆரியம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னது வள்ளுவம், வள்ளுவமும் திராவிட இயக்கம்தான். சித்தர் இயக்கங்களும் திராவிட இயக்கங்கள் தான். சைவ வைணவ மதங்களை பரப்பிய பக்தி இயக்கங்களும் திராவிட இயக்கங்கள் தான் என்று முனைவர் ராஜேந்திரன் அந்த நூலிலே விரிவாக விளக்கங்களை அவர் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொல்காப்பியர் பிறந்ததை இன்றைய வரை நாம் தொல்காப்பியர் காலம் என்ற நூலை முனைவர் மதிவாணன் எழுதியிருக்கிறார். அதன் மூலமாக நாம் மே 1 அவர் பிறந்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆதங்கோட்டிலே அவர் பிறந்தார் என்றும், அவர் கிமு 872 பிறந்தார் என்றும் அந்த மதிவாணனுடைய நூல் கணக்கை கொண்டு இந்த மே 1, 2014 அன்று தொல்காப்பியருடைய 2879 பிறந்தநாளை நாம் கொண்டாடி இருக்கிறோம். திருவள்ளுவர் படத்தை இல்லந்தோறும் வைத்து கொண்டிருக்கிற தமிழர்கள், தொல்காப்பியருக்கு சிலை மதுரையிலே இருக்கிறது. அந்த தொல்காப்பியருடைய படத்தையும் தங்களுடைய இல்லத்திலே மாட்டி வைத்து கொண்டு திராவிட இயக்கத்தினுடைய தொடக்கம், திராவிட இயக்கம் தொடங்கி 2879 ஆகின்றன என்று நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆனால் பொதுவாக திராவிட இயக்கத்தினுடைய தொடக்கம் என்பது நீதி கட்சி வரலாற்றிலே இருந்து தொடங்குவார்கள். அந்த நீதி கட்சி வரலாற்றை திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களில் ஒருவரான திருநாவுக்கரசு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த நீதி கட்சி வரலாற்று நூலில் நீதி கட்சி தோன்றியதற்கான பின்னணியை விளக்கி 20/12/1916 பி.டி. தியாகராயர் வெளியிட்ட பிராமணர் அல்லாதார் அறிக்கை, 1925 சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணங்களை கூறி தந்தை பெரியார் வெளியிட்ட அறிக்கைகள், 1944 சேலம் மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயரை திராவிடர் கழகம் என மாற்றம் செய்த அறிஞர் அண்ணாவின் தீர்மானம், அதனை ஒட்டி 20/8/1944 ஈரோடில் வெளியிடப்பட்ட அண்ணாவின் திராவிட நாடு குடியரசு இதழ்கள், 17/9/1949 அன்று திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெளியிட்ட அறிக்கை, இவற்றோடு சென்னை சேர்த்துப்பட்டு ஸ்பர்டாங் சாலையில் தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேற்றம் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் டாக்டர் டி.எம். நாயர் ஆற்றிய உரை ஆகிய ஐந்தையும் திராவிட இயக்கத்தின் ஆவணங்கள் என்று இந்த நூலினுடைய நீதி கட்சி வரலாறு நூலினுடைய 212 பக்கத்திலே திருநாவுக்கரசர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். திராவிட இயக்கத்துக்கு நீதி கட்சிக்கு முன்னால் திராவிடர் கழகம் என்ற பெயரை 1892 வழக்கறிஞராக இருந்த ஜான் ரத்தனம் என்ற தலித் அவர்கள் பெருமகனார் அதை பயன்படுத்தியிருக்கிறார். ஆகவேதான் எங்களுடைய இணையதளங்களில் ஒன்றில் நீதி கட்சி காலத்துக்கு முன்னால் 1892 திராவிட இயக்கம் தொடங்கியது, தலித்துகளால் தொடங்கப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம் என்று, திராவிட இயக்கத்திடமிருந்து விலகி இருக்கிற தலித்துகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கருத்தோடு அந்த கருத்தை நாங்கள் பதிவு செய்தோம். ஆனால் நம்முடைய ராஜேந்திரனுடைய நூலை படித்த பிறகு தொல்காப்பியர் காலத்தில் இருந்து திராவிட இயக்கத்தினுடைய தொடக்கம் என்று நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த திராவிட இயக்கத்தில் பொதுவாக அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற நீதி கட்சி தொடங்கிய அந்த இயக்கத்தில் வருகிற திராவிட இயக்க மாவீரர்களை பற்றி, இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்க வரலாற்றில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய எழுத்தாளர்களில் சிந்தனையாளர்களில் ஒருவரான கவிஞர் வந்தியத்தேவன் அவர்கள் இன்றைக்கு திராவிட இயக்க மாவீரர்கள் என்று அவருடைய நூலை பற்றி உங்களிடத்திலே பேச இருக்கிறார்கள். பன்னெடுங்காலமாக அடிமை தலையில் பூட்டப்பட்டிருந்த தமிழர்களை அந்த அடிமை விலங்குடித்து சுதந்திர மனிதர்களாக உலவ விட்ட இயக்கம் திராவிட இயக்கம். கல்வியில், வேலைவாய்ப்பில், சமூகத்தில் எல்லா தளங்களிலும் சமத்துவத்தை வலியுறுத்திய இயக்கம் திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தின் லட்சியங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக எண்ணற்ற அந்த இயக்கத்தின் அடிமட்ட தொண்டர்கள், தலைவர்கள், தோழர்கள் தங்கள் இன்னுயிரை ஈர்ந்திருக்கிறார்கள். காராக்கிரகத்திலே மாற்றப்பட்டு பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள், தங்களது உடைமைகளை இழந்திருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட ஒப்பற்ற திராவிட இயக்கத்தின் மாவீரர்கள் வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டும், வரலாற்றை புதிய தலைமுறையிடம் ஊற்றுவிக்க வேண்டும், அவர்களை புதிய தோழர்களாக உருவாக்க வேண்டும் என்கின்ற தனியாத தாகத்தோடு திராவிட இயக்க மாவீரர்கள் என்கின்ற தலைப்பில் இந்த நூலை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். சங்குலி ஏட்டில், உண்மை ஏட்டில், பகுத்தறிவு ஏட்டில் என்னும் பல்வேறு இதழ்களில் நான் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து அழகிரி பதிப்பக வெளியீடாக 2007 நடந்த கடலூரில் நடைபெற்ற எங்களது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிலாளர் அணி மாநாட்டில், மேநாள் விழா மாநாட்டில் இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். வழக்கம்போல எங்கள் லட்சிய தலைவர் வைகோ அவர்கள் இந்த அறிவு சார்ந்த நூலுக்கு சிறப்பான ஒரு அணிந்துரையை வழங்கி அந்த புத்தகத்தையும் அந்த மேநாள் விழா மாநாட்டிலே வெளியிட்டார்கள். எங்கள் தலைவரைப் போலவே ஈழ விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த தோழர்களுக்கு மத்தியில் தியாக சரித்திரம் படைத்து கொண்டிருக்கக்கூடிய உணர்ச்சி பாவலர், நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய காசி ஆனந்தன் அவர்கள் இந்த நூலை பற்றி பாராட்டி அணிந்துரை வழங்கியிருக்கிறார்கள். அதிலே ஒரு செய்தியை மட்டும் எடுத்து சொல்லி நான் புத்தகத்தின் தலைப்பிற்குள்ளே உங்களையெல்லாம் அழைத்து செல்ல நான் விருப்பப்படுகிறேன். இந்த நூலை பற்றி காசி ஆனந்தன் அவர்கள் சொல்லுகிற போது, பார்ப்பனியத்துக்கு எதிராக 19 இருபதாம் நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டில் பாறை பிளந்து வெடித்த எரிமலை நெருப்பின் மீதான பார்வை இது என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழன் விழிப்புணர்வை உருவாக்கிய நடேசனார், தமிழன் அறிவை தட்டி எழுப்பிய பெரியார், தமிழன் இனமானத்தை வளர்த்தெடுத்த கியாப்பே விஸ்வநாதம், தமிழன் அரசியலை நெறிப்படுத்திய அறிஞர் அண்ணா, தமிழன் தாய்மொழியை பேணி காத்த மறைமலை அடிகள், தமிழன் இலக்கியத்தை நெருப்பாக்கிய பாரதிதாசன், தமிழன் இசையை காவல் செய்த சண்முகனார், தமிழன் போர்க்குணத்தை மீளப் பிறப்பித்த அழகிரிசாமி, இவர்களையெல்லாம் உருவாக்கிய தமிழன் எழுச்சியை வந்தியத்தேவன் தமிழ் பதிவு செய்கிறது என்று பெருமையோடு குறிப்பிட்ட நம்முடைய காசி ஆனந்தன் அவர்கள் சொன்னதைப் போல இந்த புத்தகத்தில் 18 தலைவர்களை பற்றி, திராவிட இயக்க தலைவர்களை பற்றி 120 பக்கங்களிலே நாங்கள் இதிலே பதிவு செய்திருக்கிறோம். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி திராவிட இயக்கத்தினுடைய உயிர் மூச்சான லட்சியம் சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடியது, சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடியது. ஆண்டான் அடிமை என்கிற முறை எந்த தளத்திலும் இருக்கக்கூடாது. அது ஏழை பணக்காரனாக இருந்தாலும், முதலாளி தொழிலாளியாக இருந்தாலும், ஆண்கள் பெண்கள் என்கிற பேதமாக இருந்தாலும், எல்லா தளத்திலும் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கையாக லட்சியமாக இருக்கிறது. எனவேதான் இங்கே திராவிட இயக்கம் என்று சொல்லுகிற போது அங்கே தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று சொன்ன நீதி கட்சி, அதிலிருந்து கிளைத்த திராவிடர் கழகம், இன்றைக்கு திராவிடர் கழகத்திலிருந்து பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி ஆகிய அமைப்புகள் அரசியலிலே ஈடுபடாத திராவிட இயக்கமாக இன்றைக்கு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய அதனுடைய அடி வளர்ச்சியாக, அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அண்ணா திமுக, நம்முடைய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கங்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. சிறிது காலம் நடத்தினாலும் டாக்டர் நாவலர் அவர்கள் நடத்திய மக்கள் திமுக என்கின்ற அமைப்பு, எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் நடத்திய நமது கழகம் என்கின்ற அமைப்பு, இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இன்றைக்கு அரசியல் தளத்திற்கு அப்பால் பட்டு ஆரவாரம், விளம்பர வெளிச்சம் இவைகள் இல்லாவிட்டாலும் கூட திராவிட பேரவை என்கின்ற அமைப்பை பொறுத்தளவிலே, புதுச்சேரியிலே இருந்தாலும் கூட இன்றைக்கு உலகம் தழுவிய அளவிலே திராவிட இயக்க லட்சியங்களை மக்களிடம் சென்று கொண்டு சேர்க்கக்கூடிய பணியிலே இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இப்படி எல்லா அமைப்புகளுக்கும் வேறாக ஆலமரமாக திகழக்கூடிய அமைப்பாக திராவிட இயக்கம் இருக்கிறது. இந்த இயக்கத்தினுடைய கொடியை உருவாக்கின போது நீதி கட்சி என்று சொல்லக்கூடிய திராவிட இயக்க அந்த தொடக்கம் அரசியல் களத்திலே நின்று சந்திக்கிற தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் நீதி கட்சியின் கொடியாக சிவப்பு வண்ணத்திலே
முழுக்க தராசு சின்னத்தை பொறித்த கொடியை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியது. சிவப்பு என்பது இன்றைக்கு பெருமைப்பட்டு கொண்ட கூடிய பொது உடைமை சித்தாந்தங்களை சமதர்மத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த விளக்கமாகவும், அதிலே தராசு என்பது நீதி தவறாமல் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்களே அந்த தராசை அனைவருக்கும் எல்லாம் வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த கொடியை நம்முடைய இயக்கம் தேர்ந்தெடுத்தது. அதற்கு பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய அறிஞர் பெருந்தகை, திராவிடர் கழகத்தை உருவாக்கிய தந்தை பெரியார் அவர்கள் அண்ணாதுறை தீர்மானம் என்கிற பெயராலே அண்ணா கொண்டு வந்த தீர்மானம்தான் திராவிடர் கழக பெயர் மாற்றமாக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த திராவிடர் கழகத்தின் கொடியாக முழுக்க கருப்பு. கருப்பு என்பது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இழிவு, அடிமைத்தனம், கல்லாமை, மூடநம்பிக்கை ஆகியவைகளை சுட்டிக்காட்டிய வகையில் கருப்பை குறிப்பிட்டு அதிலிருந்து ஒரு புரட்சி இதோ வெடித்து கிளம்பி திராவிடர் கழகமாக முழு மதியாக இன்றைக்கு வந்திருக்கிறது பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கருப்பிலே சிவப்பு வட்டம் பொறித்த அந்த கொடியை திராவிடர் கழகம் அறிமுகப்படுத்தியது. அறிஞர் பிறந்தைய அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய காலத்தில் அவர் குறிப்பிட்டார்கள், இந்த கருப்பு இருக்கிறதே, மூட நம்பிக்கை இருக்கிறதே, இழிவு இருக்கிறதே, தன்மான குறைவு இருக்கிறதே, அது குறைந்து கொண்டே வர வேண்டும், சிவப்பு வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும், பொது உடைமை சித்தாந்தம் தான் நமக்கும் அடிப்படை லட்சியம் என்று சொன்ன காரணத்தினால் பாதி கருப்பு மீதி சிவப்பு என்று சொல்லக்கூடிய கொடியை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை அதிமுகவை துவக்கிய நேரத்தில் எங்களுக்கு தத்துவ தலைவர் அண்ணா என்று குறிப்பிடுவதற்காக அதே கொடியில் அண்ணாவுடைய உருவத்தை படைத்து காட்டினார்கள். அதற்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய நேரத்தில் தலைவர் வைகோ அவர்களும் அந்த தலைவர்களும் சேர்ந்த நேரத்தில் மேலும் சிவப்பு கீழும் சிவப்பு, அண்ணா குறிப்பிட்டார்களே சிவப்பு விரிவடைய வேண்டும், சிவப்பு வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் மேலும் கீழும் சிவப்பு, இடையிலே கருப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த கொடி படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நான் இங்கே குறிப்பிட்ட இன்றைக்கு பல்வேறு கட்சிகளாக இயக்கங்களாக பிரிந்து மக்களிடம் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிகள் திராவிட இயக்கத்தினுடைய அனைத்து கட்சிகளின் நோக்கமும் அடிப்படை கொள்கையும் தாக்கமும் சமத்துவம் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் உண்மையாகும். எனவேதான் இந்த கொள்கையை எடுத்து சொல்வதற்காக நூறாண்டுகளை கடந்த இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு எவ்வளவோ பேர் நம் மீது வசை பாடுகிறார்கள், கல்லெறிந்து வீசுகிறார்கள், காய்ச்ச மரம்தான் கல்லடிப்படும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் திராவிட இயக்கத்தின் மீது சேறு வீசக்கூடிய அதே நேரத்தில் நாங்கள் அந்த நம்முடைய தலைவர் அண்ணா குறிப்பிட்டதைப் போல அவர்கள் ஏதோ விவரம் தெரியாமல் அல்லது ஏதோ உள்நோக்கத்தோடு அல்லது ஏதோ தவறான திசையிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்க வசவாளர்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் செய்த சாதனைகளை, இந்த இயக்கம் என்ன சாதித்து காட்டியிருக்கிறது, அதற்காக திராவிட இயக்க மாவீரர்கள் எப்படி உழைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறோம். அருமை பெரியவர்களே, முதன் முதலாக திராவிட இயக்கத்தின் வேறாக அடிவேறாக ஆணி வேறாக திகழ்ந்த நடேசனார். இன்றைக்கு பார்க்கிறோம் கல்லூரிகள், பல கல்லூரிகள் வந்துவிட்டது, தனியார் கல்லூரிகள், அரசு கல்லூரிகள், கல்வி படிப்பு என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் எளிதிலே கிடைக்கக்கூடிய நிலை வந்திருக்கிறது. ஆனால் நூறாண்டு காலத்திற்கு முன்பு அப்படி அல்ல, கல்லூரிகள் பல இடங்களிலே இருக்காது, பெரிய நகரத்தில் இருக்கும், தலைநகரமாக இருக்கிற சென்னைக்கு போனால்தான் படிக்க முடியும். அப்படி சென்னைக்கு போய் தங்கி படிப்பதற்கு விடுதிகள் கிடையாது, அங்கே உணவகத்திலே கூட படிக்கிற மாணவர்கள் நாம் காசு போட்டு சாப்பிட்டாலும் கூட அது பார்ப்பனர்கள் நடத்தக்கூடிய உணவு விடுதிகளாக இருக்கிற காரணத்தினால் அந்த உணவு விடுதிகளிலே நம்முடைய தமிழ் பிள்ளைகள் போய் அங்கே உள்ளே உட்கார்ந்து சமத்துவமாக சாப்பிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் தொடக்க காலத்தில், திராவிட இயக்கம் தொடங்கிய காலத்தில் உணவு விடுதிகளிலே பார்ப்பனர்கள் மட்டும்தான் சாப்பிட முடியும் என்கின்ற விளம்பர பலகை தொங்கும், பஞ்சமர்களுக்கு இங்கே இடம் கிடையாது, உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லி உணவு விடுதிகளில், பூங்காக்களில், நாடக திரைப்பட அந்த கொட்டகைகளில் விளம்பரமே போட்டு சாதியின் பேராலே வெகு மக்களாக இருக்க நம்மை அவமரியாதை பண்ணி வெளியே தள்ளிய அந்த காலத்திலே தான் அன்றைக்கு படிப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய நடேசனார் அவர்கள் சென்னையில் திராவிடன் இல்லம், திராவிடன் ஹோம் என்கின்ற ஒரு அமைப்பை, ஒரு விடுதியை நடத்தி அங்கே படிக்கிற நம்முடைய தமிழ் மாணவர்களுக்கு
அவர்கள் தங்கி படிப்பதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்து, அது மட்டுமல்ல அதன் மூலம் அவர்களுக்கு தனி பயிற்சியை கொடுத்து, அப்படி படிப்பில் அதிக அளவு வெற்றி பெற்று அதன் பயனாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக அந்த விடுதியிலே படித்து முடித்தவர் அங்கே வேலை அந்த பணிக்கு வர முடிந்தது. இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக அந்த திராவிடன் இல்லத்திலே தங்கி படித்த மாணவர்கள் வர முடிந்தது என்று சொன்னால், நடேசனார் எப்பேற்பட்ட தியாகத்தை செய்திருக்கிறார், அதற்காக அந்த மக்களிடம் அந்த மாணவரிடம் சல்லி பைசா காசு வாங்காமல் தன்னுடைய சொந்த செல்வத்தை, இந்த மக்களெல்லாம் அறிவு செல்வத்தை பெற வேண்டும் என்று அவர்கள் தத்தரிக்காந்தவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்பேற்பட்ட தியாகராயர் இந்த இயக்கத்தின் அடி மூச்சு. அவருக்கு சக தோழராக வெள்ளுடை வேந்தர் தியாகராயர் இருந்தார். தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் இந்த பொது வாழ்க்கைக்காக இழந்தவர் அவர். மிகப்பெரிய வருமான வரி கட்டக்கூடிய நிலையிலே இருந்த செல்வந்தராக இருந்த தியாகராயர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மறைந்த நேரத்திலே பார்த்தால் அத்தனை சொத்துக்களையும் தமிழர்களுக்காக இந்த கொள்கைக்காக இழந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அவருக்கே ஒரு சமத்துவ உணர்ச்சி என்று சொன்னால், இன்றைக்கு மயிலாப்பூரில் இருக்கிற அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு குடமுழுக்கு என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் நடந்த நேரத்தில் அங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் அவரிடம் நன்கொடைக்கு வந்தார்கள். அவர் பெரிய செட்டியார் சமுதாயத்திலே பணக்காரராக இருக்கிற காரணத்தினால் அன்றைக்கு 10,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்தார். 10,000 அன்றைக்கு என்று சொன்னால் இன்றைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அந்த மதிப்புள்ள பணத்தை அவர் கொடுத்திருந்தாலும் கூட, அந்த கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு அவரை அழைத்து அந்த அழைத்த நேரத்தில் அவரை தரையிலே உட்கார வைத்தார்கள். அதற்கு பதிலாக அவருடைய அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு சிப்பந்தியாக இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன சமுதாயத்தில் பிறந்த அந்த தம்பிக்கு மேலே உட்கார வைத்தார்கள். அப்போதுதான் அவருக்கு அந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும், பார்ப்பன ஆதிக்கம் என்பது நம்மை வீழ்த்தும் என்பதை அடிப்படையாக உணர்ந்து கொண்டுதான் அதுவரையிலே எலியும் பூனையுமாக இருந்த நடேசனாரும் நம்முடைய வெள்ளுடை வேந்தர் தியாகராயரும் ஒன்றாக இணைந்தார்கள், கரங்கோத்து திராவிட இயக்கத்தை தொடங்கினார்கள் என்பது அடிப்படை வரலாறு. அதே போல நண்பர்களே, டி.எம். நாயர் அவர்கள், அவர் கேரளத்திலே பிறந்தவர், மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய கெட்டிக்காரர், அவர் ஆராய்ச்சி நூல்களை எல்லாம் மருத்துவத்துறையிலே எழுதியவர். அவர் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்காக கடுமையாக இங்கே பாடுபட்டது மட்டுமல்ல, அன்றைக்கு வெள்ளை அரசு இருந்த காரணத்தினால் தன்னுடைய சொந்த செலவில் லண்டனுக்கு சென்று லண்டனில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் போய் சந்தித்து இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி, அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் உடல்நல குறைவு ஏற்பட்டு எங்கே சாவை அணைத்துக் கொள்வாரோ என்கிற சங்கடம் வந்த நேரத்திலே கூட பக்கத்தில் இருந்த நண்பர்களிடம் நாயர் சொன்னாராம், எப்படியாவது அந்த அரசாங்கத்தினுடைய தூது குழுவிடம் இந்த கருத்துக்களை, இடஒதுக்கீடு தேவை என்கிற கருத்துக்களை எடுத்து சொல்லிவிட்டால் போதும், அடுத்த நிமிடமே நான் செத்தால் கூட கவலை இல்லை என்று மனம் வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். ஆனால் நடந்தது என்ன என்று சொன்னால், அந்த தூதுக்குழு வருவதற்கு முன்பாகவே அவர் மறைந்து விட்டார் என்பதுதான் உண்மை. அவர் மறைந்த நேரத்தில் ஆரியம் இனிப்பு கொடுத்து கொண்டாடியது. அப்படிப்பட்ட நினைவையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவேதான் இந்த மூன்று தலைவர்கள், டி.எம். நாயர், தியாகராயர், நடேசனார் என்கின்ற தலைவர்கள் உருவாக்கிய அந்த அடித்தளத்திலே தான் இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் உருவாகி வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இயக்கம் தொடக்கத்திலே நாம் எந்த இடத்துல இருந்தோம் என்று சொன்னால், இந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தில் ரெண்டு செய்திகளை நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். அந்த ரெண்டு செய்தி, ஒன்று சமத்துவத்துக்காக நாம் என்ன செய்தோம், இன்னொன்று ஈழ விடுதலைக்காக நாம் என்ன செய்தோம். ஈழத்திலே முற்றாக நம்முடைய இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஈழத்திலே இன்றைக்கு தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதே இன்றைக்கு காண முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்தில், இது ஏதோ திடீரென்று இன்றைக்கு நிகழ்ந்த போர் அல்ல, இன்றைக்கு தொடுக்கப்பட்ட தாக்குதல் அல்ல என்பதற்காக நான் சொல்லுகிறோம். 1939 விடுதலை பத்திரிகையில் 11/8/39 அன்று வந்த ஒரு அறிக்கை, நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்பதற்காக சொல்லுகிறேன். அதில் சொன்ன அந்த செய்தியை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை இலங்கை அரசு கொடுமையாய் நடத்துவதையும், அவர்களை நாட்டை விட்டு அப்புறப்படுத்த ஏற்பாடு செய்வதையும் இந்த குழு வன்மையாக கண்டிப்பதுடன், திருவாளர்கள் ஈவே ராமசாமி, ராவ் பகதூர், சாமியப்ப முதலியார், சர் ஏ.டி. பன்னீர்செல்வம், சவுந்தரபாண்டியனார்
ஆகிய தலைவர்கள் இலங்கைக்கு குழுவாக சென்று அங்குள்ள நிலைமையை ஆராய்ச்சி செய்து அறிக்கை வெளியிடுமாறு இந்த குழு கேட்டுக்கொள்கிறது என்று அருமை நண்பர்களே, 10/8/39 அன்று ஈரோட்டிலே நடைபெற்ற நீதி கட்சியினுடைய நிர்வாக குழுவின் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக 39 ஈழ விடுதலைக்காக நம்முடைய இயக்கம், திராவிட இயக்கம் குரல் கொடுத்தது என்கிற பெருமை நமக்கு உண்டு. அதே மாதிரி இடஒதுக்கீட்டு கொள்கை மட்டுமல்ல, சமத்துவம் என்று சொன்னோமே, அந்த சமத்துவம் என்ற கோரிக்கையை 1927 ஜூலை மாதம் நடைபெற்ற நீதி கட்சியினுடைய மாநாடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அப்பொழுது வெள்ளைக்காரர்களை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி இங்கே ஒரு தளத்தில் போராடி கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்த அளவில் நாட்டு விடுதலையை வலியுறுத்துகிறோம், ஆனாலும் கூட இந்த சமூக விடுதலையும் தேவை என்று நாம் இணைந்து குரல் கொடுத்தோம். அந்த நேரத்தில் நாம் நிறைவேற்றிய தீர்மானம், முழு சுதந்திரம் வெள்ளைக்காரர்களும் கேட்கக்கூடிய காலம் வரும் வரை ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்கள் மாகாண சுயாட்சிக்காகவும் நம்முடைய நாட்டில் உள்ள எல்லா வகுப்பார்களுக்கும் சமமான நீதியும் பங்கும் கிடைக்கும்படியாகவும், ஒரு வகுப்பார் மற்ற வகுப்பாரை விட உயர்ந்தவர்கள் என்று கொண்டாடும் பாத்தியதை நிராகரிக்கவும் ஒரே நிலையாக இருந்து பாடுபட்டு வர வேண்டியவர்கள் ஆவார்கள். ஜஸ்டிஸ் கட்சியாரின் வெளிப்படையான இந்த கொள்கையை நம்முடைய தேச மக்களிடமும் மற்றும் அந்நிய நாட்டாரிடமும் அவர்களால் ஏற்படுத்தப்படும் சபைகளின் முன்னிலைகளிலும் ஸ்தாபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதிலே பார்க்கிற போது ஒரு சில அந்த வார்த்தைகள் வேண்டுமானால் அது 27 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்கிற காரணத்தினால் அந்த பாணியில அந்த மொழி நடையில பழைய தமிழ் போல இருக்கலாம், ஆனால் அவருடைய மைய கருத்து என்று சொன்னால் எல்லா துறைகளிலும் சமத்துவத்தை உருவாக்குவதற்காக போராடக்கூடிய இயக்கமாக நீதி கட்சி இருந்திருக்கிறது. அதனாலே தான் இன்றைக்கு இடஒதுக்கீட்டு கொள்கை இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இன்றைக்கு தனியார் துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதற்காக இங்கே தீர்மானம் நிறைவேற்றது மட்டுமல்ல, டெல்லி வரைக்கும் லண்டன் வரைக்கும் சென்று போராடிய தலைவர் நாயர் என்று பார்த்தோம். அதே மாதிரி சார் A.T. பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்காகவே அங்கே லண்டனுக்கு சென்று அந்த குழுவிலே இந்திய அரசாங்கத்தின் சார்பிலே இந்தியர்கள் குழு என்கிற பெயராலே சென்றதிலே தமிழ் மக்களின் சார்பிலே நீதி கட்சியின் சார்பிலே இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கல்வி வேலை வாய்ப்புகளுக்காக வாதாட சென்றார் அந்த மிகப்பெரிய தலைவர் A.T. பன்னீர்செல்வம். அப்பொழுதுதான் அவர் சென்ற விமானம் ஹனிபால் விமானம் என்று சொல்வார்கள், அந்த விமானம் கடலிலே விழுந்து வெடித்து சிதறி அந்த தலைவர் செத்து மடிந்தார் என்கிற துயர செய்தி தமிழ் மக்களை கவ்வியது. அந்த நேரத்தில் தந்தை பெரியார் சொன்னார், குடியரசு பத்திரிகையில் எழுதினார், என்னுடைய துணைவி நாகம்மையார் மறைந்த நேரத்தில் நான் சற்று வருத்தப்பட்டேன், அதற்காக நான் சஞ்சலப்படவில்லை. என்னுடைய தாயார் மறைந்த நேரத்தில், வயது முதிர்ந்த தாய்தானே, அவர் இந்த இதற்கு பிறகும் வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது பேராசை அல்லவா என்று நான் சமாளித்து கொண்டு அந்த துயரத்தை தாங்கிக் கொண்டேன். என்னுடைய அன்னாருடைய வளர்ப்பு மகன், 10 சிறுவன், அவன் லண்டனுக்கு போய் படித்த பையன், இங்கே தமிழ்நாட்டிற்கு வந்த நேரத்தில், விடுமுறைக்காக வந்த நேரத்தில் வைசூரி நோய், காலரா நோய் வந்து அவன் செத்து மடிந்தான். இந்த சின்ன வயதில், இந்த பிஞ்சு பருவத்தில் அவனை பறிகொடுத்து விட்டோமே என்கிற எண்ணம், வருத்தம் எனக்கு இருந்தது. இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட வருத்தங்கள், என்னுடைய சொந்த வருத்தங்கள். இதையெல்லாம் நான் ஒரு புறம் மூட்டை கட்டி ஒதுக்கி வைத்து விட்டேன். ஆனால் இந்த துயரத்தை விட மிகப்பெரிய துயரம் எது என்னை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது, என்னை அமுக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் A.T. பன்னீர்செல்வம் நம்மையெல்லாம் பதை பதைக்க விட்டுவிட்டு செத்து மடிந்தாரே, விபத்திலே செத்து மடிந்தாரே, அதை என்னாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று குடியரசு பத்திரிகையில் எழுதினார். அந்தோ பன்னீர்செல்வம் மறைந்தாயா, உண்மையா, நிஜமா, நம்ப முடியவில்லையே, தமிழர்கள் சாந்தி பெறுவாராக, தமிழர்கள் அமைதி கொள்வாராக என்று தந்தை பெரியார் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக அங்கே எழுதினார்கள் என்று சொன்னால், அப்படி பாடுபட்ட தலைவராக அன்றைக்கு A.T. பன்னீர்செல்வம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். தமிழ் இசைக்காக சமத்துவம் என்று சொல்லுகிற போது இடஒதுக்கீடு மட்டுமல்ல, மனித உரிமைகள் மட்டுமல்ல, அதையும் தாண்டி இன்றைக்கு இசையின் பேராலே பார்க்கிறோம். தமிழ் இசை மிக சிறப்பானது, தொன்மையானது,
அதில் உள்ள தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இசை கருவிகள் இருக்கிறதே, தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவி என்று சொல்லக்கூடிய கருவிகள் இருக்கிறதே, அதை கூட இன்றைக்கு மற்ற இடங்களிலே மற்ற இடத்திலே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தமிழ் இசையை இசைத்த தமிழர்களுக்கு மேடைகளிலே வாய்ப்பில்லை. அங்கே கர்நாடக இசை தமிழரை தமிழ் இசையை துக்கடா என்று சொல்லி ஒதுக்கி வைத்தது. அதற்காகவும் குரல் கொடுத்த இயக்கம் திராவிடர் இயக்கம்தான். எனவேதான் நண்பர்களே, திராவிட இயக்கம் என்று சொன்னால் அது கிள்ளுக்கீரை அல்ல. அதற்கு பதிலாக ஒவ்வொரு துறையாக கல்வியா, வேலைவாய்ப்பா, மொழியா, இசையா, பண்பாடா, எல்லா தளத்திலும் தமிழரை மேலே உயர்த்தி வைத்து அவர்களை அழகு பார்த்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த இயக்கம் மென்மேலும் வளர வேண்டும். அந்த இயக்கம் அரசியலாலே இன்றைக்கு பிரிந்து கிடந்தாலும், சமுதாய தளங்களிலே தனித்தனியாக இன்றைக்கு நின்றாலும், அனைவரும் ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரலாக இந்த இயக்கம்தான் தமிழர்களின் விடிவை துடைக்க வந்த இயக்கம், தமிழர்களின் தன்மானத்தை காக்க வந்த இயக்கம், தமிழர்களின் சமத்துவத்துக்காக குரல் கொடுத்து போராடிய இயக்கம் என்கின்ற உணர்வோடு திராவிட இயக்க மா வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். திராவிட இயக்கம் 3000 ஆண்டுகால பழமையான இயக்கம். ஆரியத்துக்கு எதிராக இந்த மண்ணிலே நடந்த கருத்தியல் போர் நடத்திய இயக்கம் திராவிட இயக்கம். சித்தர் இயக்கமும் திராவிடர் இயக்கமே, பக்தி இயக்கமும் திராவிடர் இயக்கமே, தனித்தமிழ் இயக்கமும் திராவிடர் இயக்கமே, தலித்து இயக்கமும் திராவிடர் இயக்கமே. ஏனென்றால் அம்பேத்கர் எழுதிய தாழ்த்தப்பட்டோர் வரலாற்றையும் சூத்திரர் வரலாற்றையும் படிக்காதவர்கள் இன்றைக்கு மாலைகளில் அணிவித்து கொண்டிருக்கிறார்களே தவிர வரலாற்றை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். எந்த அடிப்படையிலே தான் பழைய வரலாறுகளை நினைவூட்டி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிற நம்முடைய வந்தியத்தேவன் அவர்கள் இதுகாரும் திராவிட இயக்க வரலாற்றை சொன்னார்கள். இந்த வரலாறு தெரியாத காரணத்தினாலே வெறி பிடித்தவர்களைப் போல சில பேர் திராவிட இயக்கத்தை ஒழித்துவிட்டுத்தான் பார்ப்பேன் என்று சொல்கிறார்கள். வரலாற்றில் அது ஒரு காலகட்டம். எங்களால் முடியாததை உங்களால் முடிந்தால் நீங்கள் செய்து காட்டுங்கள், மேலெடுத்து செல்லுங்கள். ஆனால் முன்னோர் பாதையை, முன்னோர் நடந்து வந்த பாதையை இழித்தும் பழித்தும் பேசுகிற அந்த வசவாளர்களை அண்ணாவின் மொழியில் வாழ்க வசவாளர்கள் என்று சொல்லி வந்தியத்தேவன் அந்த வசவாளர்களுக்கு வரலாற்றை புகட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். அவருக்கு நன்றி கூறி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.